வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் டிட்டாஸ்டரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு வீலாகிங் வீடியோ தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குமா சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா மோட்டிவேஷனான கண்டென்ட் வந்து இதுல இருக்கு. ஏன் அப்படின்னா, நாங்க வந்து கிளம்ப போறோம். ஸோ ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா நான் என்னென்ன வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படிங்கறதான் காமிக்கிறேன். ஸோ எங்க அத்தை மாமா வந்து இங்கதான் இருக்க போறாங்க, நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தை தான் போறோம். ஸோ வந்து ரொம்ப டீப்பா கிச்சன் ஒர்க் அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போறது கிடையாது, அதெல்லாம் எங்க அத்தை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. மேல டெரஸ்ல உள்ள வேலை, இப்போ எங்கே ரூம் க்ளீன் பண்ணுறது, நான் எப்படி பேக் பண்ணுறேன், ரொம்ப லிமிட்டடாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஓவராலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிட்டேன். நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணும், டெரஸ் க்ளீன் பண்ணும், ரூம் க்ளீன் பண்ணும், மாப் பண்ணும். ஸோ இந்த வேலையெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னென்ன பேக் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எழுதிக்கிட்டேன் அப்படின்னா, ப்ளஸ் எனக்கு ஞாபகம் வரப்போ நானும் எழுதிப்பேன். ஸோ அப்படி நான் எழுதிக்கிட்டேன்னா, நான் கடைசியாக இங்கேருந்து கிளம்பும்போது நான் எல்லாமே ஓவராலாக செக் பண்ணிப்பேன். நக்ஷத்ரா இங்கே உட்காந்துருக்காங்க. நக்ஷுமா ஹாய் சொல்லு, வாயில சொல்லு ஹாய். ஸோ சாரி, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எழுதிட்டேன் அப்படின்னா, நான் கிளம்பும்போது ஒரு டைம் வெரிஃபை பண்ணிப்பேன். ஸோ தட் நான் எதுவுமே மறக்க மாட்டேன். நான் நக்ஷுவோட டயப்பர் பேக்கில், டயப்பர் பேக்னால் அவளுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு பேக் வச்சுருக்கோம். ஸோ அந்த பேக்கில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எழுதிக்கிட்டேன். நாங்கள் வந்து இப்போ எங்கள் அம்மா ஊருக்கு தான் போக போகிறோம். டோட்டலாக ஒரு 10 to 15 days அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நானும் நக்ஷத்ராவும் தான் இருப்போம். ஹஸ்பண்ட் வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ பார்ப்போம் இனி வந்து நான் எப்படி பேக் பண்ணுறேன், ப்ளஸ் நான் என்னென்ன வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ருட்டின் மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வ்ளாக் வந்து நான் தேர்ஸ்டே மார்னிங் எடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோடனேயே நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உலர்த்துறதுக்கு காய போட்டாச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ தான் விடிஞ்சு வந்துட்ருக்கு. டைம் ஒரு 6:20 ஆகுது. ஸோ இப்போது ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு எல்லாமே. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை வந்து முடிய போகுது. பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இனி கடகடான்னு எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இங்கே ஒரு ஆள் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. நக்ஷத்ரா, ஸோ நான் ஓவராலாக டெரஸை காமிக்கிறேன். இப்போ நான் டெரஸ் தான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய அடுத்த வேலை அதுதான். இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். க்ளீன் பண்ணும்போதே முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Thank you.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஓவராலாக டெரஸோட வியூ காமிக்கிறேன். ஸோ டெரஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடுச்சு, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு, இனி பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் காலோட பிரிண்ட்ஸ் மட்டும் இருக்குது, மற்றபடி எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய அடுத்த வேலையும் டன். பண்ண வேண்டியதெல்லாம் நீட் பண்ணியாச்சு. இனி வந்து ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போடுற வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. கடகடான்னு இப்போ நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன். ஸோ இப்போ ஓவராலாக ரூம் க்ளீன் ஆகிடுச்சு. நான் இங்கே மாப்பும் தண்ணியும் வச்சுருக்கேன். தண்ணி கம்மியாக தான் எடுத்திருக்கேன், பிகாஸ் இது சின்ன ரூமுங்கிறதுனால தண்ணி அவ்வளோ போதும். நான் மாப் ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ரூம் எக்ஸ்பெஷலி க்ளீன் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, பாடி கொஞ்சமாச்சு எக்ஸசைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து சும்மாவே இதை மட்டும் அப்படியே கையில் புழிஞ்சிட்டு கொஞ்சம் குனிஞ்சியே தொடச்சிடுவேன். ஸோ எப்பயாவது அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப பெரிய ரூம் அப்படி இருந்ததுன்னா நம்மளால் முடியாது டெஃபினட்டாக அவ்வளோ தூரம் குனிஞ்சு வைப் பண்ணுறதுக்கு. சின்ன ரூம், ஒரே ஒரு ரூம்ங்கிறதுனால நான் அப்படி வைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வைப்பிங் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன கொண்டு போக போகிறனோ, நான் பேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க பேகே என்னோடய ஹேண்ட்பேக், அது ரெண்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் இன்னும் பேக் பண்ணவே ஆரம்பிக்கலை. நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். ஸோ நான் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் பேக் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு டைம் வைப் பண்ணிட்டேன் உள்ள, தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். காரணம் என்னென்னா, நாங்கள் இந்த டெரஸில் நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போகிறதுனால ஸ்லிப்பர்ஸும் போட மாட்டோம் யூஸ்வலி இங்கே நடக்கும்போது. அதனால அப்படி அழுக்காக இருக்குது. எவ்ரி வீக் நம்ம வைப் பண்ணாலும் இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. நான் இனி ஒரு டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி மறுபடியும் ஒரு டைம் வைப் பண்ணிக்கிறேன். அப்படி நான் உங்களுக்கு ஒரு ரூம் டூர் காமிச்சிடறேன். ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வெளியேருந்து என்ட்ரானோ அப்படின்னா ரைட்டில் பாத்ரூம் இருக்கும், நேரே கிழக்கு சைடு தான் எங்களுக்கு வாசல். ஸோ கிழக்க பார்த்தா அப்படியே சாமி ரூம் வச்சுருக்கோம், அதாவது சாமியோட பூஜை ஷெல்ஃபை. அதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து சும்மா ஸ்விட்ச் போட்டு ஓடுதோ தவிர நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு மேலே சும்மா டெக்கார் பீசஸ் ப்ளஸ் இது மீன் தொட்டி, இது வந்து மீன்லாம் போடலை, சும்மா கவுத்தி வச்சுருக்கோம். பக்கத்துலேயே சீட்டிங்க்கு ஒரு சேரு. அப்புறம் என்ட்ராயி நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கார்னரில் டிவி, எங்களுக்கு வந்து வாலோடு அட்டாச் ஆன மாதிரி ஒரு ஷெல்ஃபு ப்ளஸ் பெட்டு, இவ்வளோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, என்னோடய அடுத்த வேலையும் டன். இதுக்கப்புறம் பேக்கிங் மட்டும்தான் பெண்டிங். பேக்கிங் வந்து நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் தான் பண்ண போகிறேன். 10:45 மேலே தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ நைட் வரைக்கும் டைம் இருக்குது, பொறுமையாக பேக்கிங் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். பெட்டுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு பெட்டு வச்சுருக்கோம். இந்த பெட்டு வந்து பெங்களூரில் யூஸ் பண்ண பெட்டு, அதுக்கு ஒரு கவர் போட்டு கார்னரில் சாத்தி வச்சிட்டேன், வேறு இடமே இல்லை வைக்கிறதுக்கு, அதனால் அப்படி வச்சாச்சு. ப்ளஸ் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதாங்க ஓவரால் வியூ ஆஃப் மை ரூம். ஓகே, நான் வந்துட்டேங்க, பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் பேக் பண்ணிவிட்டு இல்லை பண்ணும்போது என்னால் இது இவ்வளோ ஸ்டஃப்ஸையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த ஒரு பேக்கில் தான் வைக்க போகிறேன். நான் வந்து எப்படி வைக்கிறேன்னு ஒரு வேளை என்னால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடிஞ்சது, ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் டெஃபினட்டாக காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஆள் எந்தூவாக இருக்காங்க, நக்ஷத்ரா ஸ்ரீ நாக்ஷ். ஹாய் பாப்பா. நீ ஹாய் அம்மா சொல்லு. ஹாய் அம்மா. சரி வாங்க, இப்போ நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஜோன் ஆஃப் வேலை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ கடகடான்னு பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரைபாட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிமிஷம் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த கேமரா ஹோல்டரை தனியாக கழட்டிட்டேன், ப்ளஸ் ட்ரைபாட் தனியாக வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு டைம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்படி கொண்டு போகும்போது இது உடஞ்சிருச்சு. இது நான் அகெயின் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் தனியாக, அதனால் வந்து ஸ்க்ரூவிலேருந்து தனியாக கழட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பேக் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் ஏதாவது வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே பேக் பண்ணாதீங்க, பிரித்து பேக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதையும் உள்ளே வச்சிட போகிறேன். அது மேலேயே என்னோடய ஹேண்ட்பேக்கையும் நான் வச்சுட்டேன். வச்சு இப்போ நான் லாக் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் இந்த பேக் ஒன்று நக்ஷத்திராவுக்கு தனியாக ஒரு பேக் எடுத்துக்கிறேன்.
நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ திடீர்னு டைப்பர் சேஞ்ச் பண்ணோம், அவளோட பால், அவளுக்கு திடீர்னு நைட்டு பசிக்கலாம், ஏன்னா குழந்தைங்கள கொண்டு போகும்போது நம்ம சொல்ல முடியாது என்ன செய்யும்ட்டு. ஸோ அதனால் அவளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பேக் எடுத்துக்க போகிறேன். அது போக வந்து என் ஹஸ்பண்ட் கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக் பேக், அவ்வளோதான். இது மூணு தான் நான் இன்றைக்கி கொண்டு போக போகிறது. ஸோ இதை நான் வந்து இங்கே வச்சு இப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிட்டேன். இது வந்து வாட்டர் பாட்டில், நட்சத்திராக்கு டயப்பர், ஸ்பேர் ட்ரெஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் நைட்டு கிளம்பும்போது பால் ஆற்றி வைப்பேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த டயப்பர் பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இப்போது வந்து ஸ்லீப்பரில் வந்து பில்லோஸ் ப்ளஸ் பெட்ஷீட்ஸ் வந்து தரதில்லை. ஸோ நம்ம தான் கொண்டு போகணும். எங்ககிட்ட ஒரு ஏர் பில்லோ இருந்தது, ப்ளோ பண்ணி யூஸ் பண்ணுற பில்லோ. ஸோ அதை கொஞ்சம் நான் எடுக்கணும். அது ஒன்று மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சோஃபார் என்னோடய வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது. இங்கே ஒரு குட்டி கை விளையாடிட்டுருக்கு.